ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பூஜை ரூமில் வந்து நம்ம எந்த நேரத்தில் இந்த கதவுகளை திறந்திருக்கலாம், இல்லை இந்த தரையை திறந்திருக்கலாம், மற்ற நேரங்களில் எப்போ மூடி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம பெண்கள் வந்து தலைக்கு ஊற்றுற சமயம், இப்போ வீடுகளில் ஒரு நாலு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தருக்கு மாதவிடாய் காலமாக இருந்தாலுமே நீங்கள் கதவை சாத்தி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த பெண்களினுடைய அவங்களுடைய நிழல் வந்து நம்ம தெய்வத்தின் மேல் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு திரை போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கதவை சாத்தி வைக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் பூஜை பண்ணுற டைமில் அந்த கதவை திறந்துட்டு நம்ம பூஜை பண்ணலாம். இப்போ அந்த நேரத்தில் அவர்களும் அந்த இடத்துல இல்லாமல் இருப்பது நல்லது. இப்போ ஒரே ரூம் தான் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு லேடிஸ் இருக்கோம், யாருக்காவது மாதவிடாய் வந்துடுச்சுன்னா நாங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் விளக்கேற்றுற சமயமோ இல்லை பூஜை பண்ணுற சமயமோ அவங்க வந்து வெளியில் இருக்கிறது சிறப்பு. அவங்கள அந்த இடத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு நீங்களும் பூஜை பண்ணுறது இல்லை விளக்கேற்றுறதா இருந்தால் தெய்வத்துக்கு அது தீட்டுப்படும் என்பது அது உண்மை. அவங்க நிழல் வந்து அங்கே தெய்வத்துக்கிட்ட படக்கூடாது. அதனால் அக்னிங்கிறது ரொம்ப பவித்திரமான ஒன்று. இப்போ விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணும்பொழுது அந்த தீட்டு வந்து படக்கூடாது. ஒரே ரூமில் இருக்கோம், வேறு வழி இல்லைன்னா மற்ற நேரத்தில் வந்து பரவாயில்லை. அதனால் நம்ம ஒரு பூஜை, ஒரு இப்போ சரஸ்வதி பூஜை வருது, இல்லை நீங்கள் தீபாவளிக்கெல்லாம் நோன்பு எடுக்கிறீங்க, இந்த மாதிரி சமயங்கள்லையுமே தலைக்கு ஊத்துறவங்க வந்து ஜென்ரலாக பூஜை ரூமை திறந்து வைக்கிறது நல்லதில்ல. இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நமக்கு தீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கும் ஏற்றக்கூடாது. அந்த அந்த சமயத்தில் ஃபுல்லாகவே பூஜை ரூமை சாத்தி தான் வைக்கணும். அந்த பத்து நாள் தீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்கை ஏற்றி சுவாமி ரூமுக்கு ஏதாவது புண்ணியோஜனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்றி எல்லாம் பண்ணணும். விருத்தி தீட்டு குழந்தை பிறந்தாலும் அதே மாதிரி தான், பத்து நாள் நம்ம வந்து சுவாமிக்கு எதுவும் பண்ணக்கூடாது, அப்பவும் கதவை சாத்தி தான் வைக்கணும். இப்போ வீட்டில் யாரும் அது மாதவிடாய் இல்லைன்னா கூட நம்ம வந்து நமக்கு தீட்டு இல்லையா, அதனால் அந்த தெய்வத்தின் மேல் நம்மளுடைய நிழல் படக்கூடாது. விருத்தி தீட்டு குழந்தை பிறந்தாலும் பத்து நாள் அந்த பூஜை ரூமை சாத்தி வைக்கணும். யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த பத்து நாள் சாத்தி வைக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து யாராவது வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மாதவிடாய், அப்போமும் அந்த கதவை ஃபுல்லாக சாத்தி தான் வைக்கணும். வீட்டில் யாருமே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே திறந்து வைக்கலாம். பட் சாஸ்திரப்படி என்னென்னா, அந்த விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை வந்து நம்ம மூடி வைக்கிறது எப்போவுமே நல்லது. இது வந்து ஜென்ரலாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே கடவுளுடைய அந்த பூஜை ரூம்ங்கிறது எப்போவுமே திறந்துருக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது. விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம கதவை மூடிட்டு வந்துடலாம். இதில் நிறைய பேர் கையில் உள்ளே இருக்கிற சாமி வெளியில் போயிடும், நம்ம உடனே மூடிடுறோமே, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சாமி எங்கே நம்ம நிறுத்தி வைக்கிறோமோ அதே இடத்துல தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரியான ஒரு பயம் நமக்கு அவசியமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்